ஹலோ எவ்ரி ஒன், நிறையா நெல் ரகங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் பட் இப்போ ஒவ்வொரு நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு வந்து பயிரிடுவாங்க. இப்போ வந்து ஒரு நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா கார்பட்டம், குறுவை, இல்லைனா சம்பா பட்டத்தில் மட்டும்தான் நட முடியும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு நெல் நடுறதுக்கும். பட் இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டத்துலேயும், ஸோ கார், குறுவை, சம்பா, எந்த மாதிரி பட்டத்துலேயும் வந்து வருஷத்தில் எந்த ஒரு நாட்கள்லையும் வந்து நடவு பயிரிட்டோம்னா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த நெல் ரகத்தோட நேம், இந்த நெல் ரகத்தோட பேர் பார்த்திங்கன்னா J13 என்ற நெல் ரகம். இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய, வறட்சியை வந்து நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகம். ஏன்னா இதோட அந்த அறுவடை காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாட்கள். ஸோ அந்த 100 நாட்களுக்குள்ளேயே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுவது இந்த J13. இப்போ வந்து ஒரு சில மாவட்டங்களெல்லாம் வந்து சடனாக வந்து அதிக தண்ணி இருக்கும், ஒரு சில டைம் வந்து தண்ணி இருக்காது. ஸோ தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல வறட்சியை வந்து கிணற்று பாசனம், கிணற்றில் உள்ள தண்ணி வத்தினாலும் இந்த நெல் ரகத்தை வந்து பயிரிட்டால் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த J13 என்ற நெல் ரகம். அதை காட்டிலும் இந்த நெல் ரகம் J13 என்ற நெல் ரகம் விவசாயிகள் வந்து நிறைய பயிரிடப்படுகிற ஒரு நெல் ரகம். இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த நடவு செய்கிறதுக்கு, நடவு செஞ்ச பின்னாடி 15 நாள் கழித்து இதை வந்து 25 கிலோ யூரியாவும் 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கும் கலந்து ஒரு நைட்டு இது பண்ணி அடுத்த நாள் வந்து வயலில் தெளித்தோம்னா, ஸோ அங்கே உள்ள அந்த களைகள் வந்து நம்ம பிடுங்கும்போது அந்த தூர்கள் வந்து அசையாமல் நல்ல வந்து தூர்கள் வந்து நல்லா கொத்து மாதிரி பயங்கரமாக ஒரு செழிப்பாக வளர்கிறதுக்கு, அந்த தூர்கள் வந்து சாயாத தன்மையாக வந்து வளர்கிறதுக்கு இந்த மாதிரி உரங்கள் வந்து இந்த நெல்லுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து 35 மூட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. இந்த நெல் ரகம் மேக்சிமம் எதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு சன்னரக அரிசி தான். அரிசி வந்து வெண்மை நிறத்தில் தான் இருக்கும். ஸோ இட்லி, தோசை, பலகாரங்கள் இது மாதிரி சமைக்கிறதுக்கு, இல்லைனா பொறி செய்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த அரிசி வந்து பயன்படுத்தப்படுது. இதுபோல் இந்த நெல் ரகத்தோடைய அந்த வைக்கோல் மற்ற நெல் ரகத்தில் உள்ள வைக்கோலை காட்டிலும் இதோட ப்ரைஸ் லெவல், இதோட அந்த பண மதிப்பு வந்து இந்த நெல்லோட வைக்கோலுக்கு வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நெல்லோட வைக்கோல் வந்து நல்ல பஞ்சு போல் இருக்கும். ஸோ இந்த கறவை மாடுகள், ஸோ மாடுகளுக்கு அந்த வைக்கோலுக்கு வைக்கோல் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு அதிகமான ரூபாய்க்கு வந்து விற்கப்படுகிற ஒரு வைக்கோல் ரகமாக கருதப்படுவது இந்த J13 என்ற நெல் ரகம். மிக முக்கியமானது, இது வந்து ஒரு சன்னரக அரிசியாகவும் கருதப்படுது. அதுபோல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதோட வைக்கோல் வந்து நல்ல விலை வந்து அதிகமாக வந்து விற்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த J13 என்ற நெல் ரகம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.